أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அபு பக்கர் சித்திக் ரலியல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய காலத்து அரும்பணிகளை பற்றி கூறப்பட்டு கொண்டிருந்தது. இது தொடர்பாக ஜிம்மிகளின் உரிமைகளை பற்றிய விளக்கம் சிறிதுள்ளது. ஜிம்மி என்பவர்கள் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு கட்டுப்பட சம்மதித்து தங்களது மதத்தில் நிலைத்திருந்தவர்களாவார்கள். மேலும் இஸ்லாமிய அரசு அவர்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பேற்றது. முஸ்லிம்களுக்கு நேர்மாறாக இந்த மக்கள் இராணுவ தொண்டுகளை விட்டும் விலக்கு பெற்றிருந்தார்கள். இவர்களுக்கு ஜகாத்தும் விதிக்கப்படாமல் இருந்தது. எனவே இவர்களுடைய உயிர், செல்வம் மற்றும் பிற மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு பதிலாக இவர்களிடம் ஒரு சாதாரண வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. அது பொதுவாக ஜிஸ்யா வரி என்ற பெயரால் அறியப்படுகிறது. இதற்கான அளவு ஓர் ஆண்டுக்கு தலைக்கு வெறும் 4 திரகமாக இருந்தது. இது பருவமடைந்த, ஆரோக்கியமான மற்றும் வேலை பார்க்கும் தகுதி வாய்ந்த மக்களிடமிருந்து மட்டுமே வசூலிக்கப்பட்டு வந்தது. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இயலாதவர்கள், தேவையுடையவர்கள் மற்றும் பிள்ளைகள் இதிலிருந்து விலக்கு பெற்றிருந்தார்கள். இன்னும் சொல்வதாயின், இயலாதவர்களுக்கும் தேவையுடையவர்களுக்கும் இஸ்லாமிய பைத்துல் மாலிலிருந்து உதவி வழங்கப்பட்டு வந்தது. ஈராக் மற்றும் சிரியா வெற்றிகளின் போது பல்வேறு கோத்திரங்களும் மக்கள் வசிப்பிடங்களும் ஜிஸ்யா வரி அடிப்படையில் இஸ்லாமிய பிரஜைகளாக ஆகிவிட்டன. அவர்களுடன் செய்யப்பட்ட உடன்படிக்கைகளில் இதுபோன்ற சில பகுதிகளும் வைக்கப்பட்டன. அதாவது, அவர்களது துறவி மடங்களும் தேவாலயங்களும் இடிக்கப்பட மாட்டாது. அவர்கள் எதிரிகளுடன் போரிடுகையில் தேவை ஏற்படும் போது அடைபட்டு இருந்து கொள்ளும் அத்தகைய கோட்டைகளும் வீழ்த்தப்பட மாட்டாது. மணி அடிப்பதற்கு தடை இருக்காது. மேலும் பண்டிகைகளின் போது சிலுவை ஏந்துவதிலிருந்தும் அவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள். அதாவது, அவர்கள் சிலுவை ஊர்வலமும் போகலாம் என்றிருந்தது. ஹஜ்ரத் அபுபக்கர் லிரான் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹன் அவர்கள் ஹீரா வாசிகளுடன் செய்த உடன்படிக்கையில் மற்ற விஷயங்களுடன் சேர்த்து இவ்வாறும் உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்தது. அதாவது, ஒருவர் வேலை செய்ய இயலாத வயது முதிர்ந்தவராகிவிட்டால், அல்லது ஒருவருக்கு ஏதாவது நோயோ கஷ்டமோ ஏற்பட்டால், அல்லது முன்பு செல்வந்தராக இருந்து இப்போது அவருடைய மதத்து மக்களே அவருக்கு தானம் வழங்கும் அளவுக்கு ஒருவர் ஏழையாகிவிட்டால், இப்படிப்பட்டவர்களுக்கு ஜிஸ்யா வரி விலக்கு அளிக்கப்படும், அதாவது நீக்கப்பட்டுவிடும். ஒருவர் தாருல் ஹிஜ்ரத்திலோ தாருல் இஸ்லாமிலோ இருக்கும் வரை, அதாவது இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் இடத்தில் இருக்கும் வரை, அவருடைய மற்றும் அவரது மனைவி மக்களுக்கான செலவுகள் முஸ்லிம்களின் பைத்துல் மாலிலிருந்து பூர்த்தி செய்யப்படும். ஆனால் இத்தகைய மக்கள் தாருல் ஹிஜ்ரத் மற்றும் தாருல் இஸ்லாமை விட்டு வெளியே சென்று விட்டால், வேறு நாடுகளுக்கு சென்று விட்டால், பிறகு அவர்களுடைய மனைவி மக்களை பராமரிப்பது முஸ்லிம்களின் பொறுப்பாக இருக்கும். ஓர் அறிவிப்புப்படி, ஹீரா வாசிகளுடன் ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹன் அவர்கள் செய்திருந்த உடன்படிக்கையில் தேவையுடையவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உலகை துறந்த துறவிகளுக்கு ஜிஸ்யா வரி மன்னிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பிறகு திருக்குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் பணி ஹஜ்ரத் அபு பக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் நடைபெற்றது.
திருக்குர்ஆனை தொகுத்தல் ஹஜ்ரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொற்காலத்தின் நிகரற்ற மற்றும் மாபெரும் சிறப்பு பணியாகும். அதன் பின்னணி முசைலமா கஸ்தாபுடன் நடைபெற்ற யமாமா போருடன் தொடர்புடையது. யமாமா போரில் 1200 முஸ்லிம்கள் ஷைதாகிவிட்டார்கள். அவர்களில் பெரிய பெரிய சஹாபா மற்றும் திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்களின் பெரும்பான்மை மிகவும் அதிகமாக இருந்தது. ஓர் அறிவிப்புப்படி ஷஹீதான ஹாஃபிஸ்மார்களின் எண்ணிக்கை 700 பேர் வரை கூறப்பட்டுள்ளது. ஆக இத்தகைய சூழ்நிலையில் அல்லாஹ் திருக்குர்ஆனை ஓரிடத்தில் ஒன்று திரட்டுவதற்கு ஹஜ்ரத் உமர் அலிலான் அவர்களின் உள்ளத்தை திறந்தான். அன்னார் ஹஜ்ரத் அபு பக்கர் அலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இதை பற்றி கூறினார்கள். இதன் விவரம் சஹி புகாரியில் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. உபைத் பின் சபாக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ஜைத் பின் சாபித் அவர்கள் கூறினார்கள், யமாமா வாசிகளுடன் போர் புரிந்த பிறகு ஹஜ்ரத் அபு பக்கர் அலிலான் அவர்களை அழைத்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், அப்போது நான் ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் அன்னாருடன் அமர்ந்திருப்பதை கண்டேன். ஹஜ்ரத் அபு பக்கர் அலிலான் அவர்கள் கூறினார்கள், உமர் என்னிடம் வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், யமாமா போரில் திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்மார்கள் பலர் ஷைதாகிவிட்டார்கள். பல்வேறு போர்களில் திருக்குர்ஆனை மரணம் செய்த பல ஹாஃபிஸ்மார்கள் அல்லது காரிகள் ஷைதாகி விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன். அதன் விளைவாக திருக்குர்ஆனின் பல பகுதிகள் அழிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தாங்கள் திருக்குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்கான கட்டளையிட வேண்டும் என்பது எனது ஆலோசனை என்று என்னிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஹஜ்ரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் உமரிடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் செய்யாத பணியை நீர் எப்படி செய்வீர் என்று கேட்டேன். அதற்கு உமர், இறைவன் மீது ஆணையாக இந்த பணியில் நன்மை மிகுந்திருக்கிறது என்று கூறினார்கள். உமர் இந்த விஷயத்தை எத்தனை முறை என்னிடம் கூறினார்கள் என்றால், அல்லாஹ் இந்த பணிக்கு எனது உள்ளத்தை திறந்துவிட்டான். என்னுடைய கருத்தும் உமருடைய கருத்தை போன்று ஆகிவிட்டது. ஹஜ்ரத் ஜைத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஜைதே, நிச்சயமாக நீர் இளமையும் அறிவும் உடைய ஒரு மனிதராவீர். நான் உம்மை எந்த ஒரு பழியை விட்டும் குறையை விட்டும் தூய்மையானவராக கருதுகிறேன். நீர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வஹியையும் எழுதி வந்தீர். எனவே நீர் இப்பொழுது திருக்குர்ஆனை தேடி தேடி அதை ஒன்று சேர்ப்பீராக. ஹஜ்ரத் ஜைத் கூறுகிறார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக, ஒருவேளை அன்னார் ஒரு மலையை ஓரிடத்திலிருந்து வேறிடத்திற்கு மாற்றி வைக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருந்தார்கள் எனில், அது எனக்கு திருக்குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கான கட்டளையை காட்டிலும் கடினமானதாக இருந்திருக்காது. என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த பணி மிக பெரியதாகும். நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத பணியை தாங்கள் எல்லாம் எப்படி செய்வீர்கள் என்று பணியுடன் கேட்டேன். அதற்கு ஹஜ்ரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்கள், இறைவன் மீது ஆணையாக இந்த பணி முழுக்க முழுக்க நன்மையானதாகும் என்று கூறினார்கள். இந்த விஷயத்தை ஹஜ்ரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எத்தனை முறை திருப்பி திருப்பி கூறினார்கள் என்றால், எந்த பணிக்காக அல்லாஹ் ஹஜ்ரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் உள்ளத்தை திறந்தானோ அந்த பணிக்காக என் உள்ளத்தையும் திறந்துவிட்டான். ஆக நான் திருக்குர்ஆனை தேட ஆரம்பித்தேன். அதை பேரித்த மர கிளைகளிலிருந்தும் வெண்மையான கற்களிலிருந்தும் மக்களின் உள்ளங்களிலிருந்தும் ஒன்று திரட்டினேன். எதுவரை என்றால், சூரா தௌபாவின் கடைசி பகுதி எனக்கு ஹஜ்ரத் அபு ஹசீமா அன்சாரி அவர்களிடமிருந்து கிடைத்தது. அது அவர்களை தவிர வேறு யாரிடமிருந்தும் கிடைக்கவில்லை. அந்த வசனங்கள் இவையாகும். லகது ஜா அகும் ரசூலும் மின் அம்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹி மா அனித்தும். இங்கிருந்து சூரா தௌபாவின் இறுதி வரை. பிறகு திருக்குர்ஆன் எழுதப்பட்ட பக்கங்கள் ஹஜ்ரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்களின் வஃபாத் வரை அன்னாரிடமே இருந்தன. பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் காலத்தில் அன்னாரிடம் இருந்தன. அதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் மகள் ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்தன. இமாம் பகவி தமது நூல் ஷரஹுசனாவில் திருக்குர்ஆன் தொகுப்பு பற்றிய ஹதீஸ்களின் அடிக்குறிப்பில் கூறுகிறார்கள், எந்த குர்ஆனை அல்லாஹ் தனது தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இறக்கினானோ அதை சஹாபா பெருமக்கள் உள்ளபடியே எவ்வித கூட்டல் குறைவுமின்றி முழுமையாக ஒன்று சேர்த்து விட்டிருந்தார்கள். சஹாபா பெருமக்கள் திருக்குர்ஆனை ஒன்று திரட்டியதற்கான காரணமாக ஹதீஸில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. முதலில் திருக்குர்ஆன் பேரித்த மரக்கிளைகள்,
கல் பலகைகள் மற்றும் கண்ணியத்திற்குரிய ஹாஃபிஸ்மார்களின் உள்ளங்களில் என சிதறியிருந்தது. கண்ணியத்திற்குரிய ஹாஃபிஸ்மார்கள் ஷஹீதாவதனால் திருக்குர்ஆனின் பல பகுதிகள் அழிந்து போய்விடக்கூடாதே என்ற அச்சம் சஹாபா பெருமக்களுக்கு ஏற்பட்டது. எனவே அவர்கள் ஹஜ்ரத் அபுபக்கர்ரான் அவர்களிடம் வந்து அன்னாருக்கு திருக்குர்ஆனை ஒரு இடத்தில் ஒன்று திரட்டுவதற்கான ஆலோசனை வழங்கினார்கள். எல்லா சஹாபா பெருமக்களின் ஒருமித்த கருத்துடன் இந்த பணி நடைபெற்றது. எனவே அவர்கள் முன்னும் பின்னுமாக்காமல் எவ்வாறு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டார்களோ சரியாக அதே போன்று திருக்குர்ஆனை தொகுத்து விட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபா பெருமக்களுக்கு திருக்குர்ஆன் ஓதி காட்டி வந்தார்கள். மேலும் எவ்வாறு தற்போது நம்முன் நூல்கள் வடிவில் திருக்குர்ஆன் இருக்கிறதோ இதே வரிசையில் அவர்களுக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். இந்த வரிசையை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் அன்னாரிடம் ஒவ்வொரு வசனம் இறங்கும் போதும் இந்த வசனத்தை இன்ன சூராவில் இன்ன வசனத்திற்கு பிறகு எழுத வையுங்கள் என்று கூறி வந்தார்கள். திருக்குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பணி ஹஜ்ரத் அபுபக்கர் அலிலான் அவர்களின் காலத்தில் நடைபெற்றது. ஹஜ்ரத் அலி அலிலான் அவர்கள் இது குறித்து இவ்வாறு கூறுகிறார்கள். அல்லாஹ் ஹஜ்ரத் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் மீது கருணை புரிவானாக. அவர்களே முதன் முதலில் திருக்குர்ஆனை நூல் வடிவில் பாதுகாத்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனை ஒன்று சேர்ப்பது தொடர்பாக குறிப்பிட்டவாறு கூறுகிறார்கள். அப்போது வரை நடந்திருக்காத விஷயம் என்னவென்றால் அது திருக்குர்ஆன் ஒரு நூல் வடிவில் ஒன்று சேர்க்கப்படவில்லை என்பது மட்டுமே ஆகும். அந்த போரில், அதாவது யமாமா போரில், இந்த 500 ஹாஃபிஸ்மார்கள் கொல்லப்பட்டதும் ஹஜ்ரத் உமர் அலிலான் அவர்கள் ஹஜ்ரத் அபுபக்கர் அலிலான் அவர்களிடம் சென்றார்கள். அன்னாரிடம் சென்று ஒரு போரில் 500 ஹாஃபிஸ்மார்கள் ஷைதாகிவிட்டார்கள், இப்பொழுதோ பல போர்கள் நமக்கு முன்னால் உள்ளன, இன்னும் ஹாஃபிஸ்மார்கள் ஷைதாகிவிட்டால் மக்களுக்கு திருக்குர்ஆன் குறித்த ஐயம் உருவாகிவிடும், எனவே திருக்குர்ஆனை ஒரு நூலாக தொகுத்துவிட வேண்டும் என்று கூறினார்கள். முதலில் ஹஜ்ரத் அபுபக்கர் அலிலான் அவர்கள் இந்த விஷயத்தை மறுத்துவிட்டார்கள். ஆனால் கடைசியில் அவர்களின் பேச்சை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் அபுபக்கர் அலிலான் அவர்கள் ஹஜ்ரத் ஜயத் பின் சாபித் அலிலான் அவர்களை இந்த பணிக்காக நியமித்தார்கள். அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளில் திருக்குர்ஆனை எழுதி வந்தார்கள். பெரிய பெரிய சஹாபா பெருமக்களை அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் அபுபக்கர் அலிலான் அவர்கள் நியமித்தார்கள். ஆயிரக்கணக்கான சஹாபா பெருமக்கள் திருக்குர்ஆனின் ஹாஃபிஸ்களாக இருந்தார்கள். ஆனால் திருக்குர்ஆனை எழுதும் போது ஆயிரக்கணக்கான சஹாபா பெருமக்களை ஒன்று திரட்டுவது அசாத்தியமானதாக இருந்தது. எனவே ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத்து பிரதிகளிலிருந்து திருக்குர்ஆனை எழுதுமாறும் கட்டளையிட்டு விட்டார்கள். அத்துடன் திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்களில் குறைந்தபட்சம் 2 ஹாஃபிஸ்மார்கள் அதற்கு சான்றளிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறிவிட்டார்கள். ஆக பல்வேறு தோள்களிலும் எலும்புகளிலும் எழுதப்பட்டிருந்த திருக்குர்ஆன் ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டது. திருக்குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிஸ்மார்கள் அதற்கு சான்றளித்தார்கள். திருக்குர்ஆன் தொடர்பாக ஏதும் ஐயம் ஏற்பட முடியும் என்றால் அது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத் மற்றும் அதற்கு இடைப்பட்ட அந்த நேரம் தொடர்பாக மட்டுமே ஏற்பட முடியும். ஆனால் எந்த மறை தினமும் ஓதப்பட்டு வந்ததோ, எந்த மறையை ஒவ்வொரு ரமலானிலும் ஹாஃபிஸ்மார்கள் மற்ற முஸ்லிம்களுக்கு ஓதி காட்டி வந்தார்களோ, எந்த மறை முழுவதையும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மனம் செய்திருந்தார்களோ, ஒரு நூல் வடிவில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கவில்லை என்றாலும் எந்த மறையை பல சஹாபா எழுதி வந்தார்களோ, மேலும் எது பகுதிகள் வடிவில் முழுமையாக எழுதப்பட்டு முன்னால் இருந்ததோ, அதை ஒரு நூல் வடிவில் ஒன்று சேர்ப்பதில் எவரும் சிரமத்தை உணர்ந்திருக்க முடியுமா? பிறகு எந்த நபர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் திருக்குர்ஆன் எழுதும் பணியில் நியமிக்கப்பட்டிருந்தாரோ, அதை மரணம் செய்திருந்த ஹாஃபிஸாகவும் இருந்தாரோ, அவருக்கு சிரமமாக இருந்திருக்க முடியுமா? திருக்குர்ஆன் தினமும் ஓதப்பட்டு வந்த போது அந்த பிரதியில் ஏதாவது தவறு ஏற்பட்டு மற்ற ஹாஃபிஸ்மார்கள் அதை பிடிக்காமல் இருந்திருப்பார்களா? இதுபோன்ற சாட்சிகள் மீது ஐயம் கொள்ளப்பட்டால் பிறகு உலகில் எந்த ஆதாரமும் எஞ்சியிருக்காது. எந்த அளவு தொடர்ச்சியாக திருக்குர்ஆன் உலகில் நிலை பெற்றிருக்கிறதோ அந்த அளவு தொடர்ச்சியாக எந்த எழுத்து பிரதியும் நிலை பெற்றிருக்கவில்லை என்பதே உண்மை. திருக்குர்ஆன் அசல் நிலையில் உள்ளது, அதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதற்கான ஆதாரத்தை பின்னர் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலிலான் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். மாற்றம் செய்யப்பட்டது, இப்படி இருந்தது, அப்படி இருந்தது என்று ஆட்சேபனை செய்கிறார்களே, இன்றைய காலத்திலும் ஆட்சேபனை எழுகிறது. இது அதற்கான பதிலாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலிலான் அவர்கள் ஓர் ஆட்சேபனைக்கு பதிலளித்தவாறு கூறுகிறார்கள்.
ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் முழு திருக்குர்ஆனும் எழுதப்படவில்லை என்ற ஓர் ஆட்சேபனை செய்யப்படுகிறது. இதற்கான பதில், இது சரியல்ல என்பதாகும். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நிச்சயமாக முழு திருக்குர்ஆனும் எழுதப்பட்டது. எழுதப்படவில்லை என்று கூறுகிறார்களே, இது தவறாகும். எழுதப்பட்டது. இது குறித்து ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு அறிவிக்கிறார்கள். ஒரு பகுதி இறங்கும் போது ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுபவர்களை அழைத்து அதை இன்ன இடத்தில் சேருங்கள் என்று கூறுவார்கள். இந்த வரலாற்று சான்று இருக்கும் போது திருக்குர்ஆன் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் முழுமையாக எழுதப்படவில்லை என்று கூறுவது அறிவீனமாகும். பிறகு ஹஜரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் காலத்தில் ஏன் எழுதப்பட்டது என்ற கேள்வி எஞ்சியுள்ளது. இதற்கான பதில் என்னவெனில், இப்போது திருக்குர்ஆன் ஒரு தொகுப்பாக இருப்பதை போன்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரே தொகுப்பாக இருக்கவில்லை. திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதாக இல்லை என்று மக்கள் கருதிவிடக் கூடாது என்ற சிந்தனை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தோன்றியது. எனவே அவர்கள் இது குறித்து ஹஜரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறிய சொற்கள் இவையாகும். இன்னி அரா அன் தஅமுர ஜம்அல் குர்ஆன், திருக்குர்ஆனை ஒரு நூல் வடிவில் தொகுப்பதற்கு தாங்கள் கட்டளையிடுவதையே நான் பொருத்தமானதாக கருதுகிறேன். தாங்கள் அதனை எழுத வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறவில்லை. சுருக்கமாக, அந்த நேரத்தில் திருக்குர்ஆனின் தாள்களை ஒரு நூல் வடிவில் தொகுப்பது பற்றிய விஷயமாக இருந்தது, எழுதுவது தொடர்பான விஷயம் இருக்கவில்லை என்பதை சொற்களை தெரிவிக்கின்றன. ஹஜரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் திருக்குர்ஆன் ஒரு தொகுப்பில் ஒன்று சேர்க்கப்பட்டுவிட்டது. பிற்காலத்தில் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் ஹிலாஃபத் காலத்தில் மேற்கொண்டு எடுத்து வைக்கப்பட்ட அடி என்னவென்றால், முழு அரேபியாவையும், இன்னும் சொல்வதாயின் முழு முஸ்லிம் உலகையும் ஒரே கிராத்தில் ஒன்றிணைக்கப்பட்டது. ஆக ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் திருக்குர்ஆனை பரப்புதல் தொடர்பாக ஹஜரத் முஸ்லிஹ் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் இவ்வாறு ஒரு முறையீடு வந்தது. பல்வேறு கோத்திரத்து மக்கள் பல்வேறு கிராத்களில் ஓதும் முறைகளில் திருக்குர்ஆனை ஓதுகிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது இது தவறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பல திருக்குர்ஆன் பிரதிகள் இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். இந்த கிராத் என்பதன் பொருள், ஒரு கோத்திரம் ஓர் எழுத்தை ஜபர் வைத்து படிக்கிறது, இரண்டாவது கோத்திரம் ஜேர் வைத்து படிக்கிறது, மூன்றாவது கோத்திரம் பேஷ் வைத்து படிக்கிறது என்பதாகும். மேலும் இந்த விஷயம் அரபியை தவிர வேறு எந்த மொழியிலும் காணப்படுவதில்லை. எனவே அரபி தெரியாத மனிதர் கேட்கும் போது இவர் ஒன்றை சொல்கிறார், அவர் ஒன்றை சொல்கிறார் என்று நினைப்பார். ஆனால் அவர்கள் ஒரே விஷயத்தை தான் கூறிக்கொண்டிருப்பார்கள். ஆக இந்த குழப்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து பிரதியிலிருந்து பல பிரதிகள் தயாரித்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இந்த கிராத்துக்கு ஏற்பவே திருக்குர்ஆனை ஓத வேண்டும், வேறு எந்த கிராத்திலும் ஓதக்கூடாது என கட்டளையிட்டுவிட வேண்டும் என்றும் முடிவெடுத்தார்கள். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த பணி சிறிதும் தவறானதாக இருக்கவில்லை. ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அரேபிய மக்கள் கோத்திரங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள். அதாவது ஒவ்வொரு கோத்திரமும் மற்ற கோத்திரத்தை விட்டு தனித்து வாழ்ந்து வந்தது. எனவே அவர்கள் தத்தமது பேச்சு வழக்குக்கு பழக்கப்பட்டு விட்டிருந்தார்கள். அதாவது அவர்கள் பேசும் விதம் வெவ்வேறானதாக இருந்தது. ஆனால் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கைகளில் ஒன்றிணைந்து அரபு மக்கள் பண்பட்டு விட்டார்கள். ஒரு சாதாரண மொழி என்பதிலிருந்து அரபு மொழி ஓர் அறிவுபூர்வமான மொழியாகிவிட்டது. அரபு மக்களில் பெரும்பாலார் எழுத படிக்க கற்றுக்கொண்டார்கள். அதன் காரணமாக ஒருவர் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவராலும் அறிவுசார் மொழியில் அந்த சொல் உச்சரிக்கப்பட்டு வந்தது போன்றே சுலபமாக அந்த சொல்லை உச்சரிக்க முடிந்திருந்தது. உண்மையில் அது தேசிய மொழியாக இருந்தது. எனவே எல்லா மக்களும் ஓர் அறிவுசார் மொழியை உச்சரிக்க பழகி கொண்ட பிறகும் அவர்கள் தங்களது கோத்திரத்தின் உச்சரிப்பை கொண்டு திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்வதற்கும் அந்நிய சமுதாயங்களுக்கு தடுமாற்றத்திற்கான காரணமாக அமைவதற்கும் அனுமதி அளிப்பதற்கு காரணம் ஏதும் இருக்கவில்லை. எனவே ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவின் மொழிக்கு ஏற்ப குறியீடுகளை இட்டு திருக்குர்ஆனை எழுதி எல்லா நாடுகளிலும் அதன் பிரதிகளை விநியோகம் செய்துவிட்டார்கள். மேலும் இனி மக்காவுடைய ஓதும் முறை தவிர எந்த கோத்திரத்துடைய ஓதும் முறையிலும் திருக்குர்ஆனை ஓதக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டார்கள். இந்த விஷயத்தை புரியாததன் காரணமாக ஐரோப்பிய எழுத்தாளர்களும் பிற சமுதாயங்களின் எழுத்தாளர்களும் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு புதிய திருக்குர்ஆனை உருவாக்கிவிட்டார்கள் அல்லது உஸ்மான் திருக்குர்ஆனில் புதிய மாற்றம் செய்து விட்டார்கள் என்று எப்பொழுதும் ஆட்சேபனை செய்து வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது எடுத்துக்கூறியதே உண்மையாகும். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள்,
சந்தேகமின்றி திருக்குர்ஆன் தெளிவான வகையாகும். இது முழுக்க முழுக்க எதுவரை என்றால் இதன் புள்ளிகளும் எழுத்துக்களும் கூட நிச்சயம் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன. அல்லாஹ் இதை முழு ஏற்பாட்டுடன் பாணவர்களின் பாதுகாப்பில் இறக்கினான். பிறகு இது குறித்து எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்வதில் நபிய கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குறையையும் விட்டு வைக்கவில்லை. திருக்குர்ஆன் இறங்க இறங்க அன்னார் ஒரு ஒரு வசனத்தையும் தமது கண்முன் எழுத வைப்பதை நிரந்தரமாக மேற்கொண்டார்கள். எதுவரை என்றால் அன்னார் அதை முழுமையான முறையில் ஒன்று சேர்த்தார்கள். தாமே சுயமாக வசனங்களை வரிசைப்படுத்தினார்கள், அவற்றை ஒன்றிணைத்தார்கள். தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் அதை நிரந்தரமாக ஓதி வந்தார்கள். அன்னார் உலகை விட்டு சென்று தமது உயரிய தோழனை அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கும் தமது அன்பனை சென்றடையும் வரை இவ்வாறே செய்து வந்தார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இதற்கு பிறகு ஹதரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதன் எல்லா சூராக்களையும் நபியே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்ற வரிசைப்படி ஒன்று சேர்ப்பதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். அடுத்து ஹதரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் மூன்றாவது ஹலீஃபா ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நல்வாய்ப்பு வழங்கினான். அன்னார் குரேஷியர்களின் மொழி வழக்கிற்கு ஏற்ப திருக்குர்ஆனை ஒரு கிராத்தில் ஒன்றிணைத்தார்கள். மேலும் அதை எல்லா நாடுகளிலும் பரவ செய்து விட்டார்கள். சஹீஃபா சித்தீக்கி எப்பொழுது வரை பாதுகாப்பாக இருந்தது என்ற கேள்வி எழுகிறது. அதாவது ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத வைத்த அந்த பிரதி எப்பொழுது வரை பாதுகாப்பாக இருந்தது? இது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது, ஹதரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் ஜயத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக எந்த திருக்குர்ஆனை ஒரு நூல் வடிவில் தொகுக்க செய்தார்களோ அது சஹீஃபாய சித்தீக்கி எனப்படுகிறது. இது ஹதரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களிடம் அன்னாரின் வஃத் வரை இருந்தது. அதற்கு பிறகு ஹதரத் உமர் லிலான் அவர்களிடம் வந்துவிட்டது. ஹதரத் உமர் லிலான் அவர்கள் உம்முல் முஃமினீன் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள். எவருக்கும் கொடுக்கக்கூடாது, ஆயினும் எவர் அதை பார்த்து எழுத வேண்டுமோ அல்லது தனது பிரதியை திருத்திக் கொள்ள வேண்டுமோ அவர் அதிலிருந்து பயனடையலாம் என்று வழிகாட்ட வழங்கியிருந்தார்கள். ஆக ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து தற்காலிகமாக அதை பெற்று சில பிரதிகளை எழுத வைத்தார்கள். மேலும் அந்த பிரதியை ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள். ஹிஜ்ரி 54 மர்வான் மதீனாவின் கவர்னர் ஆன போது அவர் அந்த பிரதியை ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து பெற நினைத்தார். ஆனால் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தான பிறகு மர்வான் அப்துல்லா பின் உமரிடமிருந்து அதை பெற்று அதை அளித்து விட்டார். ஆனால் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முன்னரே அதை பாதுகாத்து விட்டிருந்தார்கள். ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாருக்கும் முதலாக நிறைவேற்றிய பணிகள் அல்லது எந்த சிறப்பு பணிகள் முதன் முதலில் அன்னாருடன் தொடர்புடையவையாக இருக்கின்றனவோ அவை அவ்வலியாத்தே அபுபக்கர், அபுபக்கரின் முதன்மை பணிகள் என்று பெயரிடப்பட்டுள்ளன. அன்னாரின் பணிகளில் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை அன்னார் முதன் முதலாக நிறைவேற்றினார்கள். அன்னார் எல்லாருக்கும் முதலாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். இரண்டாவது, மக்காவில் அன்னார் தமது இல்லத்திற்கு முன்னதாக முதன் முதலில் பள்ளியை அமைத்தார்கள். மூன்றாவது, மக்காவில் ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக எல்லாருக்கும் முதலாக மக்கத்து குரேஷியர்களுடன் அன்னார் சண்டையிட்டார்கள். நான்காவது, எல்லாருக்கும் முதலாக இஸ்லாத்தை ஏற்றதன் காரணத்தால் அநீதி அக்கிரமத்திற்கு இலக்காகி கொண்டிருந்த பல்வேறு ஆண் பெண் அடிமைகளை அன்னார் விலைக்கு வாங்கி விடுவித்தார்கள். ஐந்தாவது, முதன் முதலாக திருக்குர்ஆனை ஒரு நூல் வடிவில் ஒன்று சேர்த்தார்கள். ஆறாவது, அன்னார் முதன் முதலாக திருக்குர்ஆனுக்கு முஸ்ஹப் என்று பெயரிட்டார்கள். ஏழாவது, எல்லாருக்கும் முதலாக நேர்வழி பெற்ற ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டார்கள். எட்டாவது, ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளில் எல்லாருக்கும் முதலாக ஹஜ் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள். ஒன்பதாவது, ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளில் எல்லாருக்கும் முதலாக தொழுகையில் முஸ்லிம்களுக்கு இமாமத் செய்தார்கள். பத்தாவது, முதன் முதலாக இஸ்லாத்தில் பைத்துல் மாலை உருவாக்கினார்கள். பதினோராவது, இஸ்லாத்தில் முஸ்லிம்கள் உதவித்தொகை நிர்ணயித்த முதல் ஹலீஃபா அன்னாராவார்கள். பன்னிரெண்டாவது, தமது பிரதிநிதியை தேர்ந்தெடுத்த முதல் ஹலீஃபா ஆவார்கள். அன்னார் ஹதரத் உமர் லிலான்ஹோ அவர்களை நியமித்தார்கள். பதிமூன்றாவது, அன்னார் தமது ஹிலாஃபத்தில் மக்கள் பையத் செய்யும் போது தந்தை உயிருடன் இருந்த முதல் ஹலீஃபா ஆவார்கள். அன்னாரின் தந்தை ஹதரத் அபு குஹாஃபா உயிருடன் இருந்தார்கள். பதினான்காவது, அன்னார் இஸ்லாத்தில் முதன் முதலாக ஹசரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலிஹசல்லம் அவர்கள் ஒரு பட்டப்பெயர் வழங்கிய முதல் நபர் ஆவார்கள். பதினைந்தாவது,
அன்னார் நான்கு தலைமுறைகள் சஹாபாவாக இருக்கும் கண்ணியம் பெற்ற முதல் நபர் ஆவார்கள். அன்னாரின் தந்தையார் அபு குஹாஃபா சஹாபி ஆவார்கள். ஹதரத் அபுபக்கர்லான் அவர்கள் தாமும் சஹாபியாக இருந்தார்கள். அன்னாரின் மகன் ஹதரத் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் மற்றும் அன்னாரின் மகன் வழி பேரர் ஹதரத் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் ஆகியவர்கள் அனைவரும் சஹாபாவாக இருந்தார்கள். ஹதரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நற்குணங்கள் பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அருளுக்குரிய தோற்றத்தை பற்றி ஹதரத் ஆயிஷா ரலிலான் அவர்கள் கூறுகிறார்கள். ஹதரத் ஆயிஷா ரலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது அவர்களை சான்றாக கொண்டு விஷயம் கூறப்பட்டுள்ளது. ஹதரத் ஆயிஷா ரலிலான் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த ஓர் அரேபியரை கண்டார்கள். அப்போது அவர்கள் பல்லக்கில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், நான் அவரை விட ஹதரத் அபூபக்கர் ரலிலான் அவருடன் தோற்றம் ஒத்த நபர் எவரையும் கண்டதில்லை. அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், நாங்கள் ஹதரத் ஆயிஷா ரலிலான் அவர்களிடம் தாங்கள் எங்களுக்கு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோற்றத்தை விவரித்துக் கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். அப்போது ஹதரத் ஆயிஷா ரலிலான் அவர்கள் கூறினார்கள், ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெள்ளை நிறத்தையுடைய மனிதராக இருந்தார்கள். ஒல்லியாக இருந்தார்கள். கன்னங்களில் சதை குறைவாக இருந்தது. இடை சற்று வளைந்திருந்தது. அதனால் அன்னாருடைய கீழாடையும் இடுப்பில் நிற்காது, கீழே இறங்கிவிடும். முகம் சதை குறைந்ததாக இருந்தது. முகம் அதிக சதை நிறந்திருக்கவில்லை. கண்கள் உள்பக்கமாக இருந்தன. நெற்றி விசாலமாக இருந்தது. இப்னு சைரின் கூறுகிறார்கள், நான் ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்களிடம் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முடிகளுக்கு நிறம் பூசி வந்தார்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அன்னார் தமது தலைமுடி மற்றும் தாடியில் மருதாணியையும் கத்தமையும் கொண்டு நிறமிட்டு வந்தார்கள் என்று கூறினார்கள். கத்தம் என்பது ஒரு மூலிகையின் பெயராகும். இறைவனுக்கு அஞ்சுதல், தீமைகளிலிருந்து தவிர்ந்திருத்தல் மற்றும் தக்வாவை மேற்கொள்ளுதல் பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. கண்ணியத்திற்குரிய ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஹசரத் ரபியா பின் ஜாஃபர் அவர்களுக்கும் ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹவர்களுக்கும் சிறிது நிலத்தை வழங்கினார்கள். ஒரு மரத்திற்காக இருவரிடமும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிட்டது. ஹதரத் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் விவாதத்தின் போது ஏதோ கடுமையாக பேசிவிட்டார்கள். ஆனால் பின்னர் அதனால் விற்கப்பட்டார்கள். மேலும், ரபியாவே, நீங்களும் என்னை ஏதாவது கடுமையாக பேசிவிடுங்கள், அது அதற்கு பதிலாக ஆகிவிடட்டும். நான் எவ்வாறு கடுமையாக பேசினேனோ அவ்வாறே நீங்களும் என்னை கடுமையாக பேசிவிடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஹதரத் ரபியா அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அவர்கள் இருவரும் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன் ஆஜரானார்கள். நடந்தது அனைத்தையும் கூறினார்கள். அதை கேட்ட ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரபியாவே, நீர் கடுமையாக பதிலளிக்காதீர், ஆனால் இவ்வாறு துவா செய்வீராக, கஃபரல்லாஹு லக்கையா அபா பக்ர், அதாவது அபு பக்ரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. இதனால் அவர்கள் அவ்வாறே செய்தார்கள். ஹதரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டதும் அது அவர்களை எந்த அளவு பாதித்தது என்றால் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதவாறு திரும்பிச் சென்றார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பறவையை பார்த்தார்கள். அது ஒரு மரத்தின் மேலே இருந்தது. அன்னார் கூறினார்கள், பறவையே, உனக்கு நற்செய்தி. அல்லாஹின் மீது ஆணையாக, நான் உன்னை போன்று இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ மரத்தில் அமருகிறாய், பழத்தை தின்கிறாய், பிறகு பறந்து சென்று விடுகிறாய். உன்னிடம் எந்த கேள்வி கணக்கும் இருக்காது, உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அல்லாஹின் மீது ஆணையாக, நான் வழியின் ஒரு ஓரத்தில் ஒரு மரமாக இருந்திருக்க ஆசைப்படுகிறேன். ஒட்டகம் என்னை கடந்து சென்றிருக்கும், என்னை பிடித்து தனது வாயில் போட்டு கொண்டிருக்கும், என்னை சவைத்திருக்கும், பிறகு என்னை விரைவாக விழுங்கியிருக்கும். அந்த ஒட்டகம் என்னை புழுக்கை வடிவில் வெளியே தள்ளியிருக்கும். நான் மனிதனாக ஆகியிருக்க மாட்டேன். ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா அன்னபாவின் 41வது வசனமான பொருள், அந்தோ நான் வெறும் மண்ணாக இருந்திருக்க வேண்டாமா என்று நிராகரிப்பவன் கூறுவான் என்பதற்கு விளக்கவுரை வழங்கியவாறு கூறுகிறார்கள், சில முஸ்லிம் பிரிவுகள் சஹாபா மீதான காழ்ப்புணர்ச்சியில் எந்த அளவு மிகுந்து விட்டார்கள் என்றால், அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணத்தின் போது இதே வரியைத்தான் கூறி வந்தார்கள். எனவே அவர்கள் நிராகரித்தது நிரூபணமாகிறது. அதாவது, அன்னார் வயகூலுல் கஃபரு யாலைத்தனி குந்து துராபா என்று ஓதி வந்தார்கள். ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதி வந்தார்கள், இங்கு காஃபிர் கூறுவான் என்ற சொல் இருப்பதால் அன்னார் காஃபிராகிவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள். நவுதுபில்லா. ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் இந்த அறிவிப்பு நிரூபணமானால் இது உண்மையான விஷயம் என்றால், இந்த வசனம் ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியது என்றால், ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் ஈமானின் அடிப்படையில் இதற்கு பொருள் இவ்வாறு அமையும். நிராகரிப்பாளர்களின் கூற்றுகளை நிராகரிப்பவர், அதாவது அபுபக்கர், இவ்வாறு கூறுவார், அந்தோ இறைவன் என்னுடன் இப்படி நடந்து கொண்டால் என்னுடைய நற்செயல்களுக்கும் வெகுமதி வழங்காமல் என்னுடைய தவறுகளுக்கும் தண்டனையளிக்காமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். மேலும் இந்த வரி ஒரு முழுமையான நம்பிக்கை கொண்டவரின் வரியாகும்.
ஹதீஸ்களில் ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாகவே அன்னார் இவ்வாறு கூறி வந்ததாக உள்ளது. நான் எனது நற்செயல்கள் காரணமாக மன்னிக்கப்பட மாட்டேன், மாறாக அல்லாஹ்வின் அருளால் மன்னிக்கப்படுவேன். காஃபிர் என்ற சொல் இவ்விடம் வஞ்ச புகழ்ச்சியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பொருள் என்னவென்றால், இந்த மக்கள் எப்படிப்பட்ட நபரை காஃபிர் என்று கூறுகிறார்கள் என்றால், அவர் போரில் எல்லாரையும் விட அதிகம் ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்து வந்தார். அவர் தனது செல்வம் முழுவதையும் ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அர்ப்பணித்து விட்டார். 11 வயது மகளை அன்னாருக்கு மனம் முடித்து கொடுத்தார். அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ 54-55 வயது இருந்தது. ஹிஜ்ரத்தில் அன்னாருடன் இருந்தார். அப்பொழுது முழு மக்காவுக்கு எதிரில் ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு பக்ரை மட்டும் உடன் வைத்துக் கொண்டு நின்றார்கள். திருக்குர்ஆன் வஞ்ச புகழ்ச்சியாக கூறுகிறது, இந்த தியாகங்களை செய்த நபரோ காஃபிராவார். ஒருவேளை ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹன் அவர்கள் தொடர்பாக இந்த வசனம் இருப்பதாக புரியப்பட்டாலும் கூட இந்த சொல் வஞ்ச புகழ்ச்சியாக கூறப்பட்டுள்ளது. அதாவது, இந்த தியாகங்கள் செய்யக்கூடிய நபரோ காஃபிராவார், ஆனால் எவர்கள் அவருடைய நச்செயல்களுக்கு நிகரான செயல்கள் எதையும் செய்யவில்லையோ மூமின் என்று கூறிக்கொண்டு திரிகிறார்கள். ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹன் வஃத் நேரம் நெருங்கிய போது அன்னார் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹ் அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள், எனது மகளே, எனக்கு மக்களில் எல்லாரையும் விட அன்பிற்குரியவரும் பிடித்தவரும் நீங்கள்தான் என்பது உங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய இன்ன இடத்து நிலத்தை உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அதை கைவசம் கொண்டிருந்தாலோ, அதன் லாபத்திலிருந்து பலனடைந்திருந்தாலோ, அது நிச்சயம் உங்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. ஆனால் இப்போது அது எனது அனைத்து வாரிசுகளுக்கும் சொந்தமானதாகும். நீங்கள் அதை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த அன்பளிப்பை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஏனெனில் நீங்கள் அதை கைவசம் கொள்ளவில்லை. என்னுடைய வாழ்நாளில் அந்த நிலம் என்னுடைய பயன்பாட்டிலே இருந்தது. இவ்வாறு அது என்னுடைய சந்ததிகள் அனைவர் மத்தியிலும் அல்லாஹின் மறைக்கு ஏற்ப விநியோகிக்கப்படட்டும். மேலும் இவ்வாறு நான் எனது சந்ததிகளில் எவருக்கும் மற்றவர் மீது முதன்மை அளிக்காத நிலையில் எனது இறைவனை சந்திக்க வேண்டும். இதற்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், தங்களுடைய கட்டளை சொல்லுக்கு சொல் செயல்படுத்தப்படும். அடுத்ததாக நான் கூறப்போகும் சம்பவத்தை முன்னரும் கூறியிருக்கிறேன், ஆனால் அன்னாருடைய நற்குணங்கள் தொடர்பாக இங்கே மீண்டும் எடுத்து கூறிவிடுகிறேன். அல்லாஹ் அன்னாருக்கு ஹிலாஃபத் போர்வை அணிவித்த அந்த நேரத்தின் குறிப்பு. அதாவது, துணி வியாபாரம் செய்து வந்த ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹுன் அவர்கள் ஹலீஃபா ஆன பிறகு அடுத்த நாளே வழக்கப்படி தோளில் துணி மூட்டையை தூக்கி கொண்டு சந்தையை நோக்கி சென்றார்கள். வழியில் ஹதரத் உமர் அலிலான் அவர்கள் மற்றும் ஹதரத் அபு ஒபைதா அலிலான் அவர்களை சந்தித்தார்கள். அவர்கள், ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலீஃபா அவர்களே, எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஹதரத் அபு பக்கர் ரலியல்லாஹுன் அவர்கள் சந்தைக்கு என்று பதிலளித்தார்கள். அவர்கள் கூறினார்கள், தாங்கள் முஸ்லிம்களின் ஆட்சியாளர் ஆவீர்கள், வாருங்கள், நாங்கள் தங்களுக்காக சிறிது உதவி பணம் நிர்ணயிக்கிறோம். தாங்கள் திரும்பிச் செல்லுங்கள், உதவி பணம் நிர்ணயித்து விடுவோம். வியாபாரம் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அல்லாமா இப்னு சயீத் அவர்கள் உதவித்தொகைக்கான விளக்கத்தை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள், அன்னாருக்கு 2 போர்வைகள் வழங்கப்பட்டு வந்தன. அவை பழையதானதும் அவற்றை திருப்பி கொடுத்துவிட்டு வேறு பெற்றுக்கொள்வார்கள். பயணத்தின் போது சவாரி மற்றும் ஹிலாஃபத்திற்கு முன்னர் என்ன செலவு இருந்ததோ அதற்கு ஏற்பவே தமக்கும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் செலவு செய்து வந்தார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு இஸ்லாமிய உலகிற்கும் அரசராக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன கிடைத்து வந்தது? பொதுமக்களின் செல்வங்களின் பாதுகாவலராக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் சுயமே அந்த பணத்தின் மீது எந்த அதிகாரத்தையும் அவர்கள் கொண்டிருக்கவில்லை. சந்தேகமின்றி ஹதரத் அபு பக்கர் அலியுல்லாஹன் அவர்கள் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள் தான். ஆனால் பணம் வந்ததுமே உடனடியாக அதை இறைவழியில் கொடுக்கும் வழக்கம் பெருவாரியாக அன்னாரிடம் இருந்தது. எனவே ஹசரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் வஃத் ஆகி அன்னார் ஹலீஃபா ஆன போது அப்பொழுது அன்னாரிடம் ரொக்க பணம் ஏதும் இருக்கவில்லை. ஹலீஃபா ஆன அடுத்த நாளே அன்னார் துணி மூட்டையை சுமந்து அதை விற்க புறப்பட்டார்கள். வழியில் ஹதரத் உமர் அலிலான் அவர்கள் அன்னாரை சந்தித்த போது என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அன்னார், நான் ஏதாவது உணவு உண்ண வேண்டுமே, துணி விற்கவில்லை என்றால் எங்கிருந்து உண்பேன் என்று கேட்டார்கள். ஹதரத் உமர் அலிலான் அவர்கள், இவ்வாறு இருக்க முடியாது, தாங்கள் துணி விற்று வந்தால் பிறகு ஹிலாஃபத் பணியை யார் செய்வார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு பதிலளித்தவாறு ஹதரத் அபுபக்கர் அலியுல்லாஹன் அவர்கள், நான் இந்த வேலையை செய்யவில்லை என்றால் பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி ஓட்டுவேன் என்று கேட்டார்கள். ஹதரத் உமர் அலிலான் அவர்கள், தாங்கள் பைத்துல் மாலிலிருந்து உதவி பணம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பதிலளித்தவாறு ஹதரத் அபுபக்கர் அலிலான் அவர்கள், என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியாது, எனக்கு பைத்துல் மாலில் என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டார்கள். ஹதரத் உமர் அலிலான் அவர்கள், மார்க்க பணியாற்றுபவர்கள் மீதும் பைத்துல் மால் பணம் செலவு செய்யப்படலாம் என்று திருக்குர்ஆன் கூறியிருக்கும் போது தாங்கள் ஏன் பெறக்கூடாது என்று கேட்டார்கள்.
ஆக இதற்கு பிறகு பைத்துல் மாலிலிருந்து அவர்களுக்கான உதவித்தொகை நிர்ணயமானது. ஆனால் அந்த நேரத்தை பொறுத்தவரை அந்த உதவித்தொகை உணவு உடைக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவே இருந்தது. இப்னு அபி மலிகா அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் அபுபக்கர் அலிரான் அவர்களின் கையில் இருந்து ஒட்டகத்தை ஓட்டும் குச்சி கீழே விழுந்துவிட்டால் அன்னார் தமது ஒட்டகத்தை அமர வைத்து அந்த குச்சியை எடுப்பார்கள். தாங்கள் எங்களுக்கு ஏன் கட்டளையிடவில்லை, நாங்கள் எடுத்து கொடுத்திருப்போமே என்று அன்னாரிடம் கூறப்பட்டது. அதற்கு ஹஜ்ரத் அபுபக்கர் அலிரான் அவர்கள் கூறுவார்கள், நான் மக்களிடம் எதையும் கேட்டு பெறக்கூடாது என்று எனது அன்பிற்குரியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். ஆக இந்த அளவு கவனமாக இருந்து வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லீம் மௌஊதுகளான அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பள்ளியில் சில மக்கள் இவ்வாறு பேசுவதை கேட்டார்கள், நம்மை விட அபுபக்கருக்கு எந்த சிறப்பு இருக்கிறது, எப்படிப்பட்ட நச்செயல்களை அவர் செய்கிறாரோ அப்படிப்பட்ட நச்செயல்களை நாமும் செய்கிறோமே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்ட போது கூறினார்கள், மக்களே, அபுபக்கரின் சிறப்பு தொழுகை மற்றும் நோன்புகளினால் அல்ல, மாறாக அவரது உள்ளத்தில் இருக்கும் அந்த நன்மையின் காரணமாக இருக்கிறது. அதாவது அன்னாரது உள்ளத்தில் இருக்கும் நன்மை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பற்றுறுதி மற்றும் அல்லாஹின் மீதான அதிக அச்சமும் இந்த தரத்தை உடையதாக உள்ளது. அதனால்தான் உங்களை விட அவருக்கு சிறப்பு இருக்கிறது, அதற்கு ஏற்ப அவர்களின் செயல்களும் உள்ளன, அதாவது உள்ளத்தில் மட்டுமல்ல. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திருக்குர்ஆன் வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தகுதி மற்றும் அந்தஸ்தை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள், உமக்கு முழுமையான நம்பிக்கை எனும் தரம் கிடைக்க பெறும் வரை அனைத்து திரைகளும் இருளின் போர்வைகளும் அகன்று நான் இப்பொழுது முன்னிருந்தவன் அல்ல, மாறாக இப்பொழுதோ புதிய நாடு, புதிய பூமி, புதிய வானம் இருக்கிறது, நானும் ஒரு புதிய படைப்பினமாவேன் என்பது உமக்கு புரிந்துவிடும் வரை நீர் இபாதத் செய்து கொண்டே இருப்பீராக. இந்த இரண்டாவது வாழ்க்கையையே சூஃபிமார்கள் பகா எஞ்சியிருத்தல் என்ற பெயரால் அழைக்கிறார்கள். ஒரு மனிதர் இந்த தரத்தை எட்டிவிடும் போது அல்லாஹ்வின் ஆன்மா அவர்கள் ஊதப்படுகிறது, வானவர்கள் அவரிடம் இறங்குகிறார்கள். இந்த ரகசியம் குறித்தே இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பாக இவ்வாறு கூறினார்கள், மரணித்தவர் பூமியில் நடப்பதை காண வேண்டும் என்று எவராவது விரும்பினால் அவர் அபுபக்கரை பார்த்து கொள்ளட்டும். அபுபக்கரின் அந்தஸ்து வெளிப்படையான நற்செயல்களால் மட்டுமே அல்ல, அதற்கும் மேற்பட்டு அவரது உள்ளத்தில் உள்ள அந்த விஷயத்தினால் இருக்கிறது. ஹஜ்ரத் அபு சயீத் குதிரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணம் மேற்கொண்டார்கள். முகாமிட்ட போது ஒருவர் ஒருவருடன், ஒருவர் வேறொருவருடன் என பல கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். ஹஜ்ரத் அபு சயீத் குதிரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அருகில் முகாமிட்டேன். எங்களுடன் காட்டுவாசிகளைச் சேர்ந்த ஒரு கிராமப்புற மனிதரும் இருந்தார். காட்டுவாசிகளில் எவருடைய வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோமோ அவர்களின் வீட்டு பெண் ஒருவர் கருவுற்றிருந்தார். அந்த காட்டரபி அந்த பெண்ணிடம், உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நீ எனக்கு ஒரு ஆட்டை கொடுத்தால் உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூறினார். அந்த பெண் அவருக்கு ஆட்டை கொடுத்து விட்டார். அந்த காட்டரபி ஒரே ஓசையில் வரும் ஒத்த கவிதைகள் பலவற்றை அவளுக்கு முன் பாடினார். தனது மந்திரம் எதையோ அவளுக்கு முன் கூறியிருக்கிறார். பிறகு அவர் ஆட்டை எடுத்தார். மக்கள் சாப்பிட உட்கார்ந்த போது ஒரு மனிதர், இந்த ஆடு எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். பிறகு அவர் அந்த நபரின் முழு சம்பவத்தையும் கூறினார். அதாவது அந்த பெண்ணிடம், உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும், அதற்காக நான் துவா செய்வேன் என்று கூறி அவர் ஆட்டை பெற்றதை இந்த நபர் எடுத்துரைத்தார். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கண்டேன். அன்னாரும் அங்கு உணவு உண்ணக்கூடியவர்கள் ஒருவராக இருந்தார்கள். அன்னார் அதை முற்றிலும் வெறுத்தவாறு தம்முடைய தொண்டையில் விரல்களை விட்டு அதை வெளியே எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது வாந்தி எடுத்து வெளியேற்றி கொண்டிருந்தார்கள். இணை வைத்தலுக்கு வழிவகுத்த உணவை என்னால் சாப்பிட முடியாது என்று கூறியவர் ஹஜ்ரத் ஆயிஷா அலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் அபுபக்கர் அலிலான் அவர்களுடைய அடிமை ஒருவர் இருந்தார். அவர் சம்பாதித்து அன்னாருக்கு ஏதாவது கொண்டு வந்து தருவார். மேலும் ஹஜ்ரத் அபுபக்கர் அலிலான் அவர்கள் அவர் சம்பாதித்து கொண்டு வருவதிலிருந்து உண்டு வந்தார்கள். ஒரு நாள் அவர் ஒரு பொருளை கொண்டு வந்தார். அதை ஹஜ்ரத் அபுபக்கர் அலிலான் அவர்கள் உண்டார்கள். அடிமை அன்னாரிடம், இது என்ன என்று தங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது என்ன என்று கேட்டார்கள். அவர் கூறினார், நான் அறிவின காலத்தில் ஒரு நபருக்கு குறி கூறினேன். எனக்கு நன்றாக குறி சொல்ல தெரியாது. நான் அந்த நபரை ஏமாற்றினேன். அவர் என்னை சந்தித்த போது அவர் அதற்கு பதிலாக எனக்கு ஒன்றை கொடுத்தார். ஆக அதைத்தான் தாங்கள் உண்டீர்கள். அவர் சில வேளை அன்பளிப்பு கொண்டு வருவார் அல்லது சமைத்து பொருளை கொண்டு வருவார். ஆக அப்போது ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது விரலை தொண்டையில் விட்டு வயிற்றிலிருந்து அனைத்தையும் வாந்தி எடுத்து விட்டார்கள். அன்னார், இத்தகைய ஹராமான உணவை என்னால் சாப்பிட முடியாது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஆணவத்தினால் தன்னுடைய ஆடையை இழுத்து நடப்பாரோ
மறுமை நாள் அன்று அல்லாஹ் அவரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஹஜ்ரத் அபு பக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் பார்த்து கவனித்தால் தவிர மற்றபடி என்னுடைய ஆடை ஒருபுறம் தளர்வாகத்தான் எப்போதும் இருக்கிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீர் ஆணவத்துடன் அவ்வாறு செய்வதில்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய கீழாடை கீழே தொங்குமோ அவர் நரகத்துக்கு செல்வார். ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டு அழத் தொடங்கினார்கள். ஏனெனில் அவர்களுடைய கீழாடையும் அவ்வாறுதான் இருந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீர் அவர்களைச் சேர்ந்தவர் அல்ல. சுருக்கமாக, எண்ணத்திற்கு பெரும் பங்கு உள்ளது. அந்தஸ்தை கருத்தில் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசம் மற்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்மான உணர்வு கொள்ளுதல் ஆகியவை பற்றிய குறிப்பு உள்ளது. ஒருமுறை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதே அவர்களின் தந்தை, அதாவது ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்தார்கள். இந்த நிலையை கண்டு அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீ இறைவனுடைய நபிக்கு முன்னால் இப்படி பேசுகிறாயா என்று தம்முடைய மகளை அடிக்கச் சென்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் தந்தை மகள் இருவருக்கும் இடையில் வந்துவிட்டார்கள். ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து வெளிப்பட சாத்தியமாக இருந்த தண்டனையிலிருந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காப்பாற்றிவிட்டார்கள். ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்ற பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், இன்று நான் உங்களை உங்கள் தந்தையிடமிருந்து எவ்வாறு காப்பாற்றினேன் என்று பார்த்தீர்களா என்று நகைச்சுவையாக கூறினார்கள். சில நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் வந்தபோது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சிரித்து மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், பாருங்கள், நீங்கள் உங்களுடைய சண்டையிலோ என்னை இணைத்துக் கொண்டீர்கள், இப்பொழுது மகிழ்ச்சியிலும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் இணைத்துக் கொண்டோம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உக்பா பின் ஹாரிஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன். அன்னார் ஹஜ்ரத் ஹசன் அவர்களை தூக்கியவாறு இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள், உங்கள் மீது என் தந்தை அர்ப்பணமாகட்டும். இவரோ ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜாடையில் அல்லவா இருக்கின்றார், அலி அவர்களின் ஜாடையில் அல்ல. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இதை கேட்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாவைச் சேர்ந்த ஹஜ்ரத் ஹனீஸ் பின் ஹுசைஃபா அவர்கள் வஃபாத்தானதால் விதவையானார்கள். அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்டிருந்தார்கள். மதினாவில் அவர்கள் வஃபாத்தானார்கள். ஆக ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், நான் உஸ்மான் பின் அஃபானை சந்தித்தேன். அவரிடம் ஹஃப்ஸாவை பற்றி கூறி நீங்கள் விரும்பினால் ஹஃப்ஸாவை தங்களுக்கு மனமுடித்து தருவேன் என்று கூறினேன். அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி நான் சற்று சிந்திக்க வேண்டும் என்றார்கள். ஆக நான் பல நாட்கள் காத்திருந்தேன். பிறகு உஸ்மான் அவர்கள் கூறினார்கள், நான் இந்த நாட்களில் திருமணம் செய்யாமல் இருப்பதே சரியாகும் என்று நான் நினைக்கிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், பிறகு நான் ஹஜ்ரத் அபுபக்கர் அவர்களை சந்தித்தேன். நீங்கள் விரும்பினால் ஹஃப்ஸாவை தங்களுக்கு மனமுடித்து தந்துவிடுகிறேன் என்று கூறினேன். ஹஜ்ரத் அபுபக்கர் அவர்கள் மௌனமாகிவிட்டார்கள். எனக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. உமர் கூறுகிறார்கள், நான் உஸ்மானை விட அபுபக்கர் அவர்களின் போது அதிகம் கவலைக்குள்ளானேன். பிறகு நான் சில இரவுகள் காத்திருந்தேன். அதற்கு பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸாவுடன் திருமணத்திற்கான தூது அனுப்பினார்கள். நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன். பிறகு ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்தார்கள். நீங்கள் ஹஃப்ஸாவை பற்றி கூறிய போது நான் எந்த பதிலும் தரவில்லையே என என் மீது கோபத்தில் உள்ளீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம், அவ்வாறு என்று கூறினேன். ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், உண்மையில் விஷயம் என்னவென்றால், நீங்கள் முன்வைத்த போது நான் அது தொடர்பாக பதிலளிப்பதை விட்டும் இந்த விஷயம் தவிர வேறு எதுவும் என்னை தடுக்கவில்லை. அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸாவை திருமணம் செய்ய விரும்புகிறார் என்பது எனக்கு தெரிந்துவிட்டிருந்தது. மேலும் நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கவில்லை. அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு விரும்புகின்றார்கள் என்று உங்களிடம் கூறக்கூடியவனாக இருக்கவில்லை. ஆகையால் தான் நான் மௌனம் காத்தேன் அல்லது நிராகரித்தேன். ஒருவேளை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரனை விட்டிருந்தார்கள் என்றால் நான் கண்டிப்பாக தங்களுடைய இந்த மகளின் வரனை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து கூறியது பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு அவர்களுக்காக துவா செய்து கொண்டிருந்த அந்த மக்களுடன் நின்று கொண்டிருந்தேன். அப்போது அவர்களை மரக்கட்டலையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தது.
இதற்குள் நான் பார்க்கிறேன், ஒருவர் எனக்கு பின்னாலிருந்து வந்து தனது கை முட்டியை எனது தோளில் வைத்து விட்டார். அவர் கூறினார், அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரிவானாக, அல்லாஹ் உங்களையும் எங்களது இரு தோழர்களுக்கு பக்கத்திலே நல்லடக்கம் செய்வான் என்று நான் நம்பினேன். ஏனெனில் நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டிருக்கிறேன். நானும் அபுபக்ரும் உமரும் இன்னிடத்தில் இருந்தோம். நானும் அபுபக்ரும் உமரும் இதை செய்தோம். நானும் அபுபக்ரும் உமரும் சென்று விட்டோம். எனவே அல்லாஹ் உங்களையும் இவர்கள் இருவருக்கு அருகிலேயே வைப்பான் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. இப்னு அப்பாஸ் கூறுகிறார்கள், நான் திரும்பி பார்த்தபோது ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் அவர்கள் இருந்தார்கள். மற்றவை இருவரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر